ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, மே 29, 2022. பாபா நமக்கு முழுமை நிலையை அடைவதற்கான லட்சியத்தினை கொடுத்திருக்கின்றார். முழுமைத்தன்மை என்பது மிகப்பெரிய விஷயமாகும். முன்பெல்லாம் ஒரு பகவான் மட்டுமே பர்ஃபெக்டானவர், வேறு யாருமே பர்ஃபெக்டாக ஆக முடியாது என்று நாம் கேள்விப்பட்டோம். ஆனால் இப்போது தந்தை நமக்கு மிக அழகானதொரு லட்சியத்தை மட்டுமல்ல, அதற்கான வழிகாட்டுதலையும் கொடுத்திருக்கின்றார். எவ்வாறு நீ முழுமைத்தன்மையை அடைய முடியும் என்று கூறியிருக்கின்றார். ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும். 4 சப்ஜெக்டுகளிலும் பர்ஃபெக்டாகி விடுவோம் என்றால் நாம் விரைவாக முழுமை நிலையை அடைந்துவிட முடியும். நாம் அனைத்து குணங்கள், சக்திகள் மற்றும் முழுமையான தூய்மைத்தன்மை ஆகியவற்றில் பர்ஃபெக்ட் ஆக வேண்டும். இந்த 3 விஷயங்களிலும் நாம் விசேஷமான கவனம் செலுத்துவோம், மற்ற அனைத்தும் தானாகவே பின்தொடரும். எப்போது நாம் ஞானத்தில் பர்ஃபெக்ட் ஆகிவிடுகிறோமோ, நமது சிந்தனைகள் உயர்ந்தவையாக ஆகிவிடுகின்றன. சேவைகளின் களத்தில் நாம் பிஸியாக இருப்பதனால் குணங்களில் நாம் பர்ஃபெக்ட் ஆக முடியும். சேவையின் களத்தில் ஈடுபடும் போது நமக்குள் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நமக்கு தெரிகின்றன. குறைபாடுகளை தெரிந்து கொண்டால்தான் அவற்றை நீக்கிவிட்டு நல்ல குணங்களை நாம் சுயத்திற்குள் தாரணை செய்ய முடியும். எனவே முழுமைத்தன்மையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயணி உடனுக்குடன் தனது குறைபாடுகளை, பலவீனங்களை நீக்கிக் கொண்டே செல்ல வேண்டும். நீண்ட காலமாக ஒரே பலவீனத்திற்கு நான் அடிமையாகி இருக்கின்றேன், அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று இருக்கக்கூடாதல்லவா? அப்படி இருப்போமானால் குணங்களில் பர்ஃபெக்ஷன் அடைய முடியாது. நாம் கவனம் செலுத்துவோம். யோகத்தின் பலத்தினால் நாம் சக்திகளில் பர்ஃபெக்ட் ஆகிறோம். யோகத்தின் பலம் அனைத்திலும் பெரிய பலமாகும். இதன் மூலம் அனைத்து சக்திகளும் ஆத்மாவில் நிறைந்து விடுகின்றன. கூடவே எனக்குள் இந்த அனைத்து சக்திகளும் இருக்கின்றன என்பதை முழுமையாக நம்புவோம். அதன் மூலமாகவே அந்த சக்திகள் விழிப்படைந்து வேலை புரிய துவங்கும். 8 சக்திகளும் ஒரு சேர எந்த நேரத்திலும் காரியத்தில் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நிலை, அதுவே சக்திகளின் முழுமைத்தன்மையாகும். முழுமையான தூய்மைத்தன்மையை தாரணை செய்யக்கூடிய அந்த சப்ஜெக்டிலும் நாம் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும். எண்ணத்தின் அளவில் கூட எங்குமே எதிலுமே கவர்ச்சி இருக்கக்கூடாது. இந்த உலகில் கவரக்கூடிய விஷயங்கள் பல இருக்கின்றன, அவற்றிற்கு எந்த குறையும் இல்லை. யார் தூய்மைத்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களோ, யார் முழுமை நிலையை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு முன்னிலையில் மாயை பலவிதமான ரூபங்களை தரித்து கவர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. அவ்வப்போது செல்வத்தின் கவர்ச்சி, அவ்வப்போது பிறருடைய தேகத்தின் மீதான கவர்ச்சி, அவ்வப்போது ஏதோ விசேஷமான ஒரு பொருளின் மீதான கவர்ச்சி, அவ்வப்போது பெயர் புகழுக்கான கவர்ச்சி, இவ்வாறு பல வேடங்களை தரித்து வருகின்றது. நாம் ஆழமாக சோதனை செய்வோம். நாம் இப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலும் கவரப்படவில்லைதானே? முக்கியமான ரூபத்தில் உடலின் மீதான கவர்ச்சி, ஏதோ விகாரத்தின் மீதான கவர்ச்சி, இவற்றிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோமானால் மற்ற அனைத்திலிருந்தும் விடுபடுவது சுலபமாகிவிடும். இதற்காக நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். தியாகம் மற்றும் வைராக்கியத்தின் உள்ளுணர்வை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த கவர்ச்சிகள் அனைத்தும் தேகத்தின் உணர்வினுடைய அடையாளங்களாகும். இந்த கவர்ச்சி தூய்மையற்ற தன்மையின் அடையாளமாகும். இந்த கவர்ச்சிகள் ஒருபோதும் நம்மை நமது லட்சியத்தை அடைய விடாது. எவ்வாறு புவியீர்ப்பு விசையானது பொருட்களை கீழ்நோக்கி கவர்ந்தெழுக்கின்றது, அதுபோன்றே உலகாயத விஷயங்களின் கவர்ச்சியானது ஆத்மாவை பறக்க விடாது. எனவே இவை அனைத்தும் அழியக்கூடியவையாகும்.
எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியமுடைய நமக்கு இவை மிகப்பெரிய எதிரியாகும் என்ற விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும். சூட்சுமமான ரூபத்தில் கூட எந்த விஷயத்தினுடைய கவர்ச்சியும் நமக்குள் இருக்கக்கூடாது. இன்று முழு நாளும் நமது முழுமையான சுரூபத்தினை முன்னிலையில் காண்போம். ஒரு காட்சியினை உருவாக்குவோம். எனது முழுமையான சுரூபம் இவ்வாறு இருக்கும். எனது முழுமையான தூய்மை தன்மை இவ்வாறு இருக்கும். பிறகு நினைவு செய்வோம், என்னை முழுமை நிலையை அடைய வைப்பதற்காக பாபா நிரந்தரமாக என் மீது கிரணங்களை பொழிந்து கொண்டிருக்கின்றார். நான் தந்தையினுடைய கிரணங்களின் ஃபவுண்டெயினுக்கு கீழே இருக்கின்றேன். ஓம் சாந்தி.